விண்ணஸ்குடம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போனால் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு பயனுள்ள வைக்கணும். நம்ம விண்ணஸ்குலஸ் அகாடமி சார்பாக வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டுப்போம், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஷார்ட்டாக வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் என்ன ஹைலைட் இருக்குது, நீங்கள் எப்படி வந்து ஜாயின் பண்ணணும், யாராருக்கு எவ்வளோ வந்து ஃபீஸு, ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண முடியும் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த டெஸ்ட் பேட்ச் பிளான் ஷெடியூலுக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி முழுமையாக படித்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக ரிலேட்டட் சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குன்னா நீங்கள் நம்முடைய அகாடமி நம்பரான 8012781561 இந்த நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ நீங்கள் கேட்டுட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட்மிஷன் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணால் 21/12/2020 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கடைசி தேதி நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம்னா டிசம்பர் 31 வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்சோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ படிக்கிறதுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஸ்கூல் புக்கு கிராப் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வைஸாக யூனிட் வைஸாக நம்ம வந்து குரூப் ஒர்க்குன்னு பிரத்யேகமாக நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஜிகேக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம். தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம 6-12 வரைக்கும் நியூ புக் இருக்கு இல்லையா, 6th to 12th வரைக்கும் நியூ புக்கு நம்ம தமிழுக்கான நோட்ஸும் கொடுத்துருவோம். ஸோ தமிழுக்கு நோட்ஸ் வந்துடும், ஜிகேக்கு நோட்ஸ் வந்துடும். மேக்ஸுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கொஸ்டின் வந்து நம்ம வந்து இப்போ டிஎன்பிசி நடத்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கூல் புக் சமையெல்லாம் நம்ம வந்து சேர்த்து ஒரு நோட்ஸாக வந்து மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமே உங்களுக்கு வந்து நோட்ஸ் கிடைச்சிடும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நம்ம விண்ணஸ்குலஸ் அகாடமியில் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கூட போட்டிருப்போம். ஸோ நம்மளுடைய விண்ணஸ்குலஸ் அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸும் கிடைக்கும், கூடுதலாக உங்களுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டியதில்லை. நீங்கள் டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வந்து டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் வந்து நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம் ரைட்டா. ஸோ இது வந்து 150 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து நம்ம போட்டிருக்கோம். நம்ம டெஸ்ட் பேச்சுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 நம்ம சொல்லியிருக்கோம். பட் ஸ்பெஷல் ஆஃபரில் நீங்கள் 1000 ரூபாய் பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ஒட்டுமொத்தமாக டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கொஸ்டின் நம்ம கவர் பண்ணோம். இது இல்லாமல் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு செல்ஃபாக டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு ஒரு 5000 கொஸ்டின் பேங்க் வந்து நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம வந்து கொடுப்போம் ரைட்டா. ஸோ அது எந்தெந்த யூனிட் அப்படின்றத டெஸ்ட் பிளான் சொல்லியிருப்போம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11000 கேள்வி வந்து நீங்கள் நம்மளுடைய டெஸ்ட் ப்ளஸ் செல்ஃப் டெஸ்ட் எல்லாம் சேர்த்து வந்து நீங்கள் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 11000 கொஸ்டின் நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து படித்த மாதிரி இருக்கும், ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்தமாக 40 தேர்வுகளுக்கு டாபிக் பேஸ்ட் டெஸ்ட் 24 இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களாக வந்து கொடுத்துருப்போம், நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சார் மேக்ஸ் என்ன சார், எங்களுக்கு மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு சார், நீங்கள் டெஸ்ட்டு கொடுப்பீங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுப்பீங்க, ஆன்சருக்கு கொடுப்பீங்க, அதெல்லாம் ஓகே. ஸோ எங்களுக்கு மேக்ஸுக்கு எதாவது சொல்லிக் கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் வைக்கக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 640 கொஸ்டின் நம்ம இந்த 40 டெஸ்ட்டில் வருது. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. மேக்ஸ் இந்த 600 கொஸ்டின் நீங்கள் படித்தாலே வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாலே உங்கள் எல்லா டாப்பிக்குமே சிலபஸ் முழுமையாக வந்து கவர் ஆகிடும். எல்லா சிலபஸ் ஃபோர்ஸும் ஃபுல்லாகவே நம்ம அதிலேயே வந்து ஒரு 640 கொஸ்டினில் கவர் பண்ணிவிடும் ரைட்டா. இந்த டெஸ்ட் பேச்சை பொறுத்திருக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேச்சு தான். ஸோ டெலிகிராமில் நடக்கும், டெலிகிராமில் காலையிலே உங்களுக்கு நான் பிடிஎஃப் வந்துடும், கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் அதை வந்து டெஸ்ட்டாக எழுதிக்கலாம். நீங்கள் ஓஎம்ஆரில் தான் எழுதணும், நான் ஓஎம்ஆர் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுவேன். எழுதி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம டிஸ்கஷன் குரூப் ஒன்று, ஒன்று டெலிகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈவினிங்காக உங்களுக்கு வந்து நான் வந்து டென்டேட்டிவ் கீ ஆன்சர் வந்து கொடுத்துருவோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ டென்டேட்டிவ் கீவில் அல்லது கொஸ்டின் பேப்பில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் நம்ம டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சருக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதேமாதிரி ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூனிட் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, முழு மாதிரி தெருவுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து போட்டு கொடுத்துருவோம் ரைட்டா. ஸோ அதை ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணிக்கிறது கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் போடுறது வந்து நீங்கள் எந்த தரத்தில் படிக்கிறீங்க, யார் யார் எவ்வளோ படிக்கிறாங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி சார் ஜாயின் பண்ணுறது பேமெண்ட் மெத்தட் அப்படின்னா, நம்ம பேமெண்ட் மெத்தட் இப்போ வந்து மாற்றிருக்கோம். என்னென்னா ஜிபே நம்பர் பாருங்கள், 8012781561 நம்முடைய அகாடமி நம்பர் தான். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அல்லது வந்து ஃபோன்பே பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் ரைட்டா. பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதே நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டெலிகிராமில் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா, ஸோ நாங்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை நம்ம டெலிகிராம் அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் பேமெண்ட் பண்ணுறது இந்த தான் அக்கௌண்ட் நம்பர் ரைட்டா. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கரூர் வைஸ் பேங்க் கொடுத்துருந்தோம், அதில் ஏதோ நெட்ஒர்க் இஷ்யூ நினைக்கிறேன், சில பேருக்கு வந்து பேமெண்ட் எரர் வந்ததுக்குன்னு நிறைய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நேரடியாக பேங்க்கு போனோம். இப்போ சாட்டர்டே சண்டே கிறிஸ்துமஸ் சொல்லி ஒரு 3 நாள் லீவ் போட்டாங்க பேங்க்குக்கு, செவ்வாய்க்கிழமை தான் நம்ம வந்து அதை ரெடி பண்ண முடியும். ஸோ அதனால் அது வரைக்கும் நீங்கள் நம்ம ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டேட் பேங்க்கில் வந்து நீங்கள் பணம் கட்டிக்கலாம் ரைட்டா. ஸோ அக்கௌண்ட் மூலியமாக கட்டுறவங்க நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் கட்டலாம். கூகுள் பே பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்ம ஒன்று 8012781561 நீங்கள் கூகுள் பே பண்ணிக்கலாம். அது ஸ்டேட் பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க், எல்லாத்துக்கும் ஒரே நம்பரை நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம்.
ஸோ நீங்கள் வந்து கூகுள் பே பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்காது, நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஏதாவது பேமெண்ட் இஷ்யூ இருக்குல்ல, உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுல வந்து ஏதாவது டவுட் இருக்குது, ஏன்னா முழுமையாக நம்ம வீடியோலேயே சொல்லிட முடியாது, ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பேன், சொல்லாமல் ஏதாவது மறந்துருப்பேன், இல்லை நான் சொன்னதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கலாம் டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக. அப்படி எது இருந்தாலும் நீங்கள் 8012781561 நம்பருக்கு வந்து கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து December 31 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, ரைட்டா? ஸோ வெசல் ஆஃபர் போயிட்டுருக்கு, 1000 ரூபாய் ஃபீஸு சார். எல்லாருக்குமே 1000 ரூபாய் ஃபீஸா சார்? நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி சார், நான் ஆதரவற்ற உதவி சார், நான் வந்து அப்பா அம்மா இல்லை சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் ஃபீஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஆதரவற்ற உதவிகளாக இருக்கீங்க, அல்லது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க, இது மாதிரி நான் சொன்னோம், பெற்றோர் இழந்தவர்கள்னா தாய் அல்லது தந்தை அல்லது இருவரும் இழந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கான ஃபீஸ் வந்து ஜஸ்ட் வந்து 500 ரூபீஸ் தான், ரைட்டா? ஸோ 500 ரூபா வந்து நீங்கள் வந்து கூகுள் பே பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃப் வந்து நாங்கள் கேட்போம், ஒரு ஐடி கார்டு. நீங்கள் உண்மையிலேயே வந்து மாற்றுத்திறனாளியாக அல்லது ஆதரவற்ற உதவியான்றால் அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் எங்களுக்கு நீங்கள் அனுப்புற மாதிரி இருக்கும், அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் 500 ரூபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக இருக்க. கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 1 ஸ்டாண்டர்டில் இருக்கும். நீங்கள் வந்து அடுத்தது குரூப் 1 குரூப் 2 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும், ரைட்டா? ஸோ வந்து பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு டெஸ்ட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூனிட் வைஸாக நம்ம கொடுத்துருப்போம், உங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டாபிக் டெஸ்ட் வந்து ஒவ்வொரு யூனிட்டும் மூணாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்குது. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஜாப் வெயிட் பண்ணிக்கிறீங்க, பார்ட் டைம் அப்படிங்கிறீங்க, எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஸோ January 4 வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டாபிக் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 3 நாள் லீவ் இருக்குல்லையா? ஸோ ரிவிஷன் டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டினில் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்துவிடும். கரண்ட் அஃபேர்ஸுமே உங்களுக்கு சேர்த்து நம்ம வந்து டெஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கொண்டு போவோம். ஸோ Target 1, Target 2, Target 3 சொல்லி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம 8 யூனிட்டுக்குமே அதை தனித்தனியாக பிரித்து வந்து நம்ம முழுமையாக சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். தமிழ் நியூ புக், ஓல்டு புக் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம டெஸ்ட் ஷெடியூலை வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். டெஸ்ட் ஷெடியூலை வந்து டவுன்லோட் பண்ணி முழுமையாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நாலு முழு மாத தேர்வுக்கு மொத்தம் வந்து ஒரு 40 தேர்வுகள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் ஷெடியூலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேற்ட் ஸ்டடி போட்டிருப்போம். ஸோ என்னென்ன டாபிக் வந்து பள்ளி பாடத்தில் எங்கே கவர் ஆகுது, எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றதும் வந்து டெஸ்ட் பிளான் சொல்லியிருக்கேன். ஸோ இது அந்தளவுக்கு நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து நான் கைட்லைன்ஸ் பண்ணுவேன், என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன ஏதுன்ற விவரங்களை வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் அந்த ஷெடியூலில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கைட்லைன் கொடுப்போம். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ எல்லாமே பிளான் இந்த பிளானை பார்த்தே உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருமா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் உங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேஸ் இதில் வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்போம், என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்ற கைட்லைன்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ ஒரி பண்ணிக்க வேண்டியதில் கண்டிப்பாக வந்து நம்ம டெஸ்ட் பேஸ் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது குரூப் 4 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.